கங்குவா படத்தினுடைய மாசான ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஹீரோயினாக ஒர்க் பண்ணுற டிஷா பட்டாணி பயங்கரமான ஒர்க் அவுட்டிங்காக இருக்கட்டும் இல்லை சண்டே காட்சியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பயங்கர ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து எந்த அளவுக்கு வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாரோ அதே அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஷா பட்டாணியுமே வந்து அவங்களுடைய ஒர்க் அவுட்டில் பயங்கரமான ஒரு இதாக இருக்காங்க. அந்த ரீசெண்டாகவேங்களா அவங்களோட அந்த ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும் இல்லை சண்டே காட்சி பண்ணுற அந்த ட்ரைனிங் வீடியோவாக இருக்கட்டும் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வந்து பயங்கர ப்ரொஃபஷனல் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அதாவது கங்குவா படத்துக்கோசரம் பயங்கரமான ஒரு இவங்களும் பார்த்தீங்கன்னா டஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு கங்குவாவில் வந்து டிஷா பட்டாணிக்கு ஒரு மெயினான ஒரு போர்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பாகுபலியில் எப்படி தமனாக இருந்து ஒரு ரோல் கொடுத்தாங்களோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு இந்த படத்தில் வந்து நம்மளுடைய டிஷா பட்டாணிக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சூர்யாவும் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் தான் இருக்குது. கங்குவா படத்தினுடைய ட்ரீசர் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாமல் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம், கங்குவா படத்தினுடைய ட்ரீசர் வந்து நம்ம சூர்யா பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா இப்போ வந்து தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் ஜூன் மந்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்க்கலாம்.